ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து அதலக்காய் வச்சு புளிக்குழம்பு எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் சாதத்துக்கேற்ற ஒரு காரக்குழம்பு, அதாவது புளிக்குழம்பு தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதுவும் மருத்துவ குணமிக்க ஒரு காயை வச்சு தான் செய்ய போகிறோம். இந்த அதலக்காயை வச்சு தான் நாங்கள் ஒரு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். இந்த அதலக்காய் சுகரை குறைக்கிற தன்மையாக நிறையா இருக்குது, அதை வச்சு தான் ஒரு புளிக்குழம்பு ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இந்த மாதிரி தான் அதலக்காய் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த சின்ன பாவக்காய் மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். இதை வந்து முதல்ல கழுவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கிற அந்த காம்பை கிள்ளிட்டு நம்ம வந்து இந்த காயை யூஸ் பண்ணோம். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நமக்கு வந்து அதலக்காய் ஒரு 200 கிராம் தேவை, அப்புறம் பூண்டு பல் 10, சின்ன வெங்காயம் 15, புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு, தக்காளி வந்து 1 எடுத்துக்கணும். இப்போ வந்து கடாயில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க பூண்டு பல்லை சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்து நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க தக்காளியை வெட்டி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க அதலக்காயை சேர்த்து அதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ வந்து மஞ்சத்தூளும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் போல் மிளகாத்தூளும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு கரைச்சி வச்சுருக்க புளியை தனியாக அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு மூடி போட்டு அதை வேக விட்டுறலாம். காயெல்லாம் வெந்த பிறகு இந்த குழம்பு வந்து நல்லா வத்தி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ அந்த டைம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சுவையான சத்தான அதலக்காய் புளி குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே வந்து சத்து நிறைஞ்சது இது. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.